வைக்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி. அவங்களுக்கு நான் முதல்ல நினைச்சு கேட்பேன். அந்த 15 வருஷம் ட்ரீமை வந்து செயல்படுத்தி கொடுத்த ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசருங்களோட மிக நல்ல மனிதர். அவர் கூட வேணால் நான் வாழ்நாளோடய வந்து தொடர்பு தான் ஆசைப்பட்றேன். அந்த ஜேஎஸ்எம்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை, ஜாஃபர் சலீம் மைதீன் அவங்க பிரதர்ஸ் மூணு பேர். அவங்கள எப்போ பார்த்தாலும் மூணு பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க. மூணு பேருக்குமே வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும். அதை நான் இந்த பிளஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து என்னுடைய உடன்படவாத சகோதரர் கார்த்திக் சுரேஷ் சார், கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தார். கார்த்திக் சுரேஷ் சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி. அதாவது ஏதாவது ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம், அங்கே அதுதான் திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா, இல்லை காட்சி சார் சமாளிச்சிட்டாரு, இங்கே எப்படி ஒன்று நடந்துச்சு என்னாச்சு, இல்லை காட்சி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லவில்லை வந்து சொல்லியிருக்கலாம், ஏன் நீங்கள் போய் படம் எடுக்க வேலை பண்ணணும், இது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை. பல ஆர்டிஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. சினிமா கற்றுக்கிறது ஒன்று, சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று. கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர், அதை வந்து நாளைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு, ஆக்சுவலாக ஆனந்தி மேடமை வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன். ஆனந்தி மேடமை வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜாஃபர் சார், அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பை காட் சுரேஷ் மேடம் கேட்டால் அந்த கேட்டு முடித்தோடனே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சாங்க, ஓகே சார் வில் டூ, எனக்கு ஒரு 1 டே டைம் காமிச்சு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் அப் ஆச்சு. அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து முதல் படம் அஸ்மின் டேரக்டர் ஒர்க் பண்ண வந்து வானம், என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் த்ரிஷா, அது அசோசியேட்டர் வந்து ஒர்க் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம், நண்பேண்டாங்கிற படம், உதய் சார்னே தரமாக நண்பேண்டாங்கிற படம், அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாரும் கேள்வி, இந்த படங்கள்லாம் கோடரக்டரை வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு இதாகவும் அது அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும் அந்த எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குமா, நானும் ஜாஃபர் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பேசியிருக்கோம், ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வர போர்ஷன் அது, பட் ரொம்ப வேல்யூபுளான போர்ஷனை வந்து நான் வந்து நினைக்கிறேன். இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபுளான போர்ஷன், ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிவன் மேம். அண்டு கதிர் உண்மையிலே ரொம்ப லவ்வுடைய ரிலீஸ்க்காக ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் நம்ம காட்சாக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணதுக்காகவும் அவர் வந்து அதெல்லாம் வந்து கொண்டு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கொடுது. அந்த துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம டிரைவர், ஆக்சுவலாக குட் ஆக்டர், அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார், ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப சைலண்ட். அந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லுக்கு வந்து அவர் தான் கார் டிரைவர், ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால டிரைவ் பண்ணி அப்படியே வந்து பண்ணுவார். என்னென்னா முன்னாடி 2 கேமரா வச்சுருவோம் வச்சு, ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு, அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டா என்னோட மேக்கிங்கில் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் எல்லாம் வச்சுருந்தோம். அப்புறமா ஒருத்தர் வந்து நம்ம வந்து அந்த இது மாற்றுறது ரிவ்யூ வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயசமாக ஓட்டினாரா, ஸோ லோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் விஷன் கவிதா பாரதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஒரு இயக்குனர், சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க, தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இதை எப்படி பண்ணிக்கலாமா, அந்த அது ஒரு ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், மாஸ்டர் ராதிகா மாஸ்டர்,
ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. அது நம்ம ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா ஒரு விஷுவல்ஸ் பார்ப்போம். அது ரொம்ப அருமை. எனக்கு காருக்குள்ள மூவ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் போது அதுக்குள்ளேயும் அழகா சில மூவ்மெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா குழந்தைகளை வச்சு அந்த மாதிரி எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ ஸோ மச் நான் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் தீசன் கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்காரு, கிடா இயக்குகிறார், நன்றி சார் வந்ததுக்கு. அது இசையமைப்பாளர் ரொம்ப நாலு பாடல்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தீசன், தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார் சார். விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம். ஃபுல் படம் பார்க்கும்போது இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணார், அவருக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர்